ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ இறுதிக்கிட்ட நெருங்கியிருக்கு. அதில் யார் வெளில போகிறாங்க அப்படின்றத இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு போட்டிகள் பாட போகிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா அப்ஜித், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீர்காழியை சேர்ந்த அருணா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த பூஜா. மூணு பேருமே தன்னோட முழு திறமையும் காமிச்சு இப்போ இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க. இறுதிப் போட்டியில் பாடுறது அப்படின்றது சும்மா விஷயம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டேஞ்சர் ஜோனுக்கு வராமல் மூணு போட்டிகள் இறுதிப் போட்டிக்கு வந்து வரலாற்று இந்த முறை தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் நடந்த சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் எல்லா மேலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. எட்டு முறை பார்த்திங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வென்றிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த முறை பெண்கள் வெற்றி பெறணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் அருணா மற்றும் பூஜா தன்னோட முழு திரையுமே காமிச்சு தன்னோட கடின உழைப்பால் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க. சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பூஜா அருணா ரெண்டு பேருமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாலும் ரசிகர்களை அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல தப்புகள் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நடுவர்கள் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து பூஜா மற்றும் அருணாவை இறுதிப் போட்டிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ஜித் பொறுத்த வரைக்கும் தன்னோட முதலாவதாக பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு போனதுனாலேயே என்னென்னோ அவரோட திறமை அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர் சிங்கர் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டை வெல்றதுக்கு நடுவர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடணுங்க. அதனால் ரசிகர்கள் படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூஜாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் கூட சேர்ந்ததுனால பூஜாவுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் பூஜா 60 லட்சம் ரூபாய் வந்து உள்ள வீட்டை வளர்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா பூஜா மற்றும் அருணா ரெண்டு பேர்த்தில் யார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விழுவாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.